திருவள்ளுவர் வாக்கு. அறம் வலியுறுத்தல். அறம் புகழ் என்னும் சிறப்பை தரும், பொருள் என்னும் செல்வத்தையும் தரும். எனவே அறத்தை விட சிறந்த ஆற்றல் வேறெதுவும் இல்லை. அறத்தை விட நன்மை தரும் ஆற்றல் வேறில்லை. அதனை மறப்பதற்கு நிகரான கெடுதல் வேறில்லை. முடிந்தவரை அதிகமாகவும் முடிந்த வழிகளில் எல்லாம் நல்ல செயல்களை நாள்தோறும் செய்தல் வேண்டும். குற்றமற்ற மனநிலையே அறமாகும். மற்றவை அனைத்தும் வெறும் ஆரவாரங்களே. பேராசை, பொறாமை, கோபம், கடுஞ்சொல் என்னும் மனக்குற்றம் சொற்குற்றங்களை நீக்கி வாழ்வதே அறமாகும். பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடாமல் நல்லவற்றை உடனே செய்ய வேண்டும். சாகும் வேளையில் சாகா துணை அந்த செயல்களே. பல்லக்கை தூக்கிச் செல்பவனையும் அதில் ஏறி செல்பவனையும் பார்த்து அறத்தின் வழி இதுதான் போலும் என்று எண்ணிவிட வேண்டாம். நல்ல செயல்களை நாள்தோறும் செய்தல் வேண்டும். அந்த செயல்களே நம் பிறவி சுழற்சியின் வழியை அடைக்கும் கற்களாய் விளங்கும். அறவழியில் வருபவையே இன்பம், பாவ வழியில் வருபவை அனைத்தும் துன்பம். அவை புகழை கெடுத்து பழியை கொடுக்கும். வாழ்வில் செய்ய வேண்டுவன அறச்செயல்கள், அவற்றால் கிடைப்பது புகழ். செய்யக்கூடாதன பாவச் செயல்கள், அவற்றால் கிடைப்பது பழி.